Title sponsor Green Tents Unisex Hair and Style Saloon powered by Meet and Eat Family Restaurant. நீங்க கமர்ஷியல் படம் நினைச்சு எடுக்கிற படங்கள் நிறைய தோல்வி ஆயிடுது. பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கிற படங்கள் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து இது பத்தலைன்றாங்க, உணர்த்துறாங்க நமக்கு. ஆனால் நம்ம அதை கேட்குறதே கிடையாது. இது சில கோடி செலவில் எடுக்கிறது. இது வந்து சும்மாவது ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் சவுண்டுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணிடுவேன். எல்லாம் ஒரு சின்ன தைரியத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு ஒரு 5-6 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த படத்தில் வந்து வேறு யாருமே கிடையாது அப்படின்னீங்கன்னாக்க, இவன் ஹீரோ தவிர ஒரு ஹீரோயின் வில்லன் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னீங்கன்னா அது மானோ ஆக்டிங் மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரே ஒரு ஆள் தான். இப்போ நிறைய தடவை நாங்கள் எங்கள் டிஸ்கஷனில் இது சொல்லாமல் வேண்டாமல், எதுக்கு ஒத்த செப்புன்னு ஒரு படம் எடுப்போம், இதில் ஒரே ஒரு ஆள் தான் நடிக்கிறான்னு ஏன் சொல்லணும், இது ஒரே ஒரு ஹாலுக்குள்ளே தான் நடக்கணும். நான் எல்லாத்தையும் உடைச்சிருக்கேன். எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் என்ன அவங்கள வர சொல்லி அங்கே பார்த்துக்கிட்டு அவங்க குழம்புட்டோம்னு இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த படத்தை பார்க்க முடியல. அது நான் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறேன். இவன் நடிகர் திலகம்லாம் கூட அட்டம் பண்ணாத ஒரு விஷயம், அமிதாப் பச்சன்லாம் கூட பண்ணாத ஒரு விஷயம், இதை வந்து ஒரு பண்ண முடியுமா, ஜனங்க எப்படி வந்து பார்ப்பாங்க? அவங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் படம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அந்த நிறைவு இருக்கு இல்லையா, ஒரு முழு படம் பார்த்த ஒரு நிறைவு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து பண்ண முடியுங்கிறது எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுது. நீங்கள் ஒரே ஒரு ரூம்குள்ளே எடுக்கிற புரட்சிகள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க, பட் எனக்கு போர் அடித்தா நான் எழுந்து போயிடுவேன். நான் எதுக்கு அது எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சு கொண்டாடணும்? ஒரு முழு சினிமாவில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் ஹியூமர் இருக்குது, எங்கள் லேடி சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு குழந்தை சென்டிமெண்ட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஆள் இல்லாமல் ஹீரோயின் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் இருக்குது. கவுண்டர் பாயிண்டில் கவுண்டராக ஒரு பதில் சொல்லாமல் ஒரு இடத்துல நான் ஜோக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. Green Trends Unisex Hair and Style Saloon presents Madan Reviews at Behind Woods powered by Meet and Heat Family Restaurant. ரொம்ப வணக்கம். நாங்களை மீட் பண்ணுறது மகிழ்ச்சியான வணக்கம். நன்றி. பிகாஸ் ஒரு நல்ல தருணத்தில் மீட் பண்ணுறோம். தமிழ் சினிமாவில் ஏதாவது பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தவிப்பு இருக்கிற இயக்குநர்களில் மிகச்சில இயக்குநர்களில் நீங்கள் ஒருத்தர். அது ஒரு தவிப்புன்னு சொல்லலாம், ஏதாவது பண்ணணும்னு. அதில் விடாமுயற்சி ஒன்றும் கூடவே இருக்கும் உங்களுக்கு. தோல்விகள் உங்களை இது பண்ணுறதே கிடையாது, வீழ்த்துறதே கிடையாது. பார்த்திபன் அப்படின்னா தமிழ்நாடு பூரா அவர் புதுசாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற நேம் உங்களுக்கு இருக்குது. இது அதில் உச்சக்கட்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வாட்டி இதை நீங்கள் எடுத்தது வந்து இது எல்லோரும் திங்க் பண்ணுற ஐடியா தான், யாருமே திங்க் பண்ணாத ஐடியான்னு இல்லை, யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு ஸ்க்ரீனில் எடுக்கலாமான்னு சொல்லுவாங்களே தவிர எடுக்கிற துணிவுலாம் யாருக்குமே இருக்காது. பட் நீங்கள் அதை சாதிச்சு காட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஜர்னி என்னன்றத சொல்லுங்கள். இந்த முதல் தவிப்பு எப்போ ஆரம்பிச்சிது, அதில் கிளியரன்ஸ் எப்போ உங்களுக்கு கொடுத்தது உங்கள் மைண்டு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்களேன். முதல்ல சார், நீங்கள் சொன்னீங்க தோல்விகளால் நீங்கள் தோண்டு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து தோல்விகள் தான் பெரிய சப்போர்ட் ஆகிடுச்சு. சப்போர்ட் ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம முயற்சி பண்ணுறோம், அது வந்து ரொம்ப சின்சியரான ஒரு அட்டம்ப்ட் தான், அதில் எதுவுமே தப்பு இல்லை. பட் அந்த படம் வந்து பொருளாதார ரீதியாக சரியில்லை. சரி, மறுபடியும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். பணம் வந்து இந்த கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் ஒரு ட்ராலி ஷாட் மாதிரி தான் போயிருக்கே தவிர பணம் என்கிட்ட தங்கினது கிடையாது, வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு. நீங்கள் கமர்ஷியல் படம்னு நினச்சி எடுக்கிற படங்கள் நிறைய தோல்வி ஆகிடுது. பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கிற படங்கள் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து இது பத்தலைன்றாங்க, உணர்த்துறாங்க நமக்கு. ஆனால் நம்ம அதை கேட்குறதே கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற போகிற படம் வந்து டெஃபினட்டாக ஒரு புது முயற்சியாக இருக்கணும். அது வந்து சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதில்ல, என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது முதலே வேணும். இந்த கலைஞன் ஜெயிக்கும் போது டெஃபினட்டாக சினிமா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் பண்ணதுக்கப்புறமேல ஒரு பயங்கர நம்பிக்கை வந்தது. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சம்மந்தப்பட்ட ஒரு 30 பேர் படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க சார், நம்ம அடுத்த படம் எடுத்துக்கலாம் ரிலீஸ்க்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சி இதை பண்ணலாம். ஆனால் அவங்க ஒன்றும் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. சரி விடுங்க சார், நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பிபினா என்னென்னு உணர்றேன் நான். ஃபஸ்ட் டைம் பிளட் ப்ரெஷர் வந்து நான் வந்து ராமச்சந்திராவில் போய் அட்மிட் ஆகிறேன். அது ஆடியன்ஸ்கிட்ட போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு நான் நம்புறது வந்து இந்த புத்திசாலித்தனமான ஆடியன்ஸ்.
நீங்கள் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் அவங்களுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க. நிச்சயமாக என் பையனும் பொண்ணும் புத்திசாலியாக தான் இருக்காங்க என்னை விட. ஸோ இந்த ஆடியன்ஸ் தான் நம்மளுடைய கோல். 18-30 வயசுக்குள்ளே அதாவது என் வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களை மட்டுமே நம்பி இந்த படம் எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரே ஒரு 5D கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு 10-25 லட்ச ரூபாயில் எடுத்துட்டோம்னா இது விருதுக்கு மட்டுமே அனுப்பிடலாம். அந்த கண்டென்ட் போதுமானது. எனக்கு ஆசை வந்து நம்ம இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு பிரமாதமான படம் எடுக்கலாமே. இப்போ உலகத்தரம்னு சொல்கிறது என்னவாக இருக்கும்னா, ஒன்று நடிப்பு, இன்னொன்று சவுண்ட் குவாலிட்டி, அது எடிட்டிங், இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னா நமக்கு எப்போவுமே அது கேட்கணும், அப்படி இல்லாமல் உணரணுங்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த படத்தில் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான செலவு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு நான் வந்து அயோக்கியத்தனமான கொஞ்சம் படங்கள் நடிக்கிறேன். நான் அயோக்கியான ஒரு படம் நடிக்கிறேன், இன்னொரு 4-5 படம் நடிக்கிறேன். அந்த காசெல்லாம் எடுத்து வச்சு ஒன்று என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம். எனக்கு இப்போ வந்து ஒரு 2 இட்லி போதும், அந்த லெவலுக்கு தான் நான் இருக்கேன். அதை செய்யலாமா அல்லது சினிமா பண்ணலாமா? ஸோ இதை வந்து குழந்தைங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ அவங்களும் வந்து கீர்த்தனா வந்து மணிசார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, என் பையன் வந்து மிஸ்டர் விஜயோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா சூப்பராக இருக்குது, பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி அவங்களுடைய சாக்ரிஃபைஸும் இருக்குது, நீங்கள் இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி. இது சில கோடி செலவில் எடுக்கிறது. இது வந்து சும்மாவது ஒரு ஒரே ஒரு ரூமு ஒரே ஒரு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய் சவுண்டுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ரசூல் பூக்குட்டி தான் இதோட சவுண்ட் டிசைனர். ஆமாம், அதனால் இந்த சப்போர்ட்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். எப்படியாவது சேர்த்துக்கிட்டு ஒரு தனி மனிதன்றது ஸ்க்ரீனில் தெரியலாம். குரல்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு கதாபாத்திரங்களை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதும் பதிவு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஒரு சின்ன தைரியத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு ஒரு 5-6 நாள் அழுதுகிட்டே இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன், இது சரிதானா, இல்லை எங்கேயாவது நிறுத்திடலாமா அந்த படத்தை, அது எப்படி பார்ப்பாங்க, இப்போ எனக்கு சரின்னு படுது, பட் எல்லோரும் எப்படி உணர்வாங்கிறதுலாம் யூனிட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் படமும் அஜித் படமும் இந்த படமும் எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும். அப்படி இல்லை, அவங்ககிட்ட ரியாக்ஷன் வந்து நான் கேட்டேன், இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா, ஒன்றுமே புரியல சார், ஆனால் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் பேசுகிறதுல இருக்கிறது டயலாக் நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்ததெல்லாம் போட்டு பார்த்துட்டு என் பொண்ணு பையன்லாம் உட்காந்து போட்டு பார்த்துட்டு, இல்லை அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹோல்ட் பண்ணுது, அந்த கேரக்டர் வந்து நம்மளால் ஹோல்ட் பண்ண வைக்குது, அப்படி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அது இதுன்னு சொன்னோன்னா அது நம்பிக்கையாக மறுபடியும் இந்த ஷூட்டிங் தொடர்ந்தது. அப்படி தான் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் டயலாக்ஸ் இதில் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்குது உங்களுக்கு பேரலலாக. அந்த டயலாக்ஸில் யூசி எனி படம் வந்து ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், ஒரு கிளைமேக்ஸ்னு போவோம். அது டயலாக்ல நீங்கள் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் டயலாக்ஸ் ஒரு மிதமாகவும் போக போக பிக்கப் பாயிண்டே போகிறத நான் வாட்ச் பண்ணேன். இந்த டயலாக்ஸ் இது தட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். இது கான்ஷியஸ்லி யூ டிட் இட் ஆர் அது பிளான் பண்ணி பண்ணது தானே? அது நிச்சயமாக இந்த கான்செப்டை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வருதா? அது இல்லை, அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும். அதனால் மெதுவாக ப்ளே பண்ணலாம், இதை இந்த ரூட்டில் போகலாங்கிறதே அப்படி தான் நான் அது பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் வந்து யூஆர் ஏ ஃபேட்டலிஸ்ட்ன்றது அதில் இருக்குது. அதாவது யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் கான்சிக்வன்சஸ், என்ன நடக்க போகிறது நமக்குன்றதை பற்றி கவலை இல்லை. பட் யூ ஆர் என்ஜாயிங் த ஹோல் ட்ராமா, இவங்களோட இருக்கிற இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் கேரக்டரே அதுதான் நீங்கள் இது பண்ணீங்களா அந்த படத்தில்? இடையில கூட ஒரு தடவை கேட்பாங்க, டே என்ன ஒரு கொலையை பண்ணிவிட்டு இவ்வளோ ஃபன்னியாக பேசிகிட்ருக்கேன், நீ என்ன தான் மனசில் நினச்சிட்ருக்கேன், எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன் சார். ஆமாண்டா, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நீயே ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்புறம் உங்களை வெளியில் அனுப்புவாங்களா? இது எல்லாமே நான் அவங்கள வச்சுட்டு தான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது என்கிட்ட என்ன இருக்குன்ட்டு. ஸோ நான் நினைக்கிறது அந்த ப்ளே வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். எப்போவுமே போலீஸை நம்ம வந்து எப்போவுமே எதிரியாக தான் பார்ப்போம் இல்லைங்களா? இவன் ஹீரோன்னு சொன்னோம்னா போலீஸை நம்ம எதிரியாக தான் பார்ப்போம். அவங்களோட போட்டு வாங்குற இந்த விஷயத்தை வந்து ஜனங்க ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் அந்த ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. இதில் வேறு ஆக்டர் யாரையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலையா? நீங்கள் தான் அதை பண்ண முடியுன்ற டெசிஷன், பிகாஸ் இது இந்த புரட்சிகரமாக பண்ணுறது நீங்கள் தான் பண்ண முடியும்னு நினச்சிங்களா? இல்லை ஆஸ் எ டைரக்டர் நீங்கள் இன்னும் மோர் கமாண்ட் யூ கேன் இந்த படம், பிகாஸ் ரிஸ்கி சப்ஜெக்ட் இது. இன்னொரு ஆக்டரை வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் எ டைரக்டர் உங்களுக்கு இன்னும் கண்ட்ரோல் இன்னும் நிறைய இருக்கும், இந்த திங்கிங்லாம் வரும் இல்லை. நான் இந்த படத்துக்கு நான் வேறு ஒரு ஆக்டரை நான் நினச்சி பார்க்கவே இல்லை. என்னுடைய பொட்டென்ஷியல் வந்து மற்ற டைரக்டருக்கு தெரியும் போது எனக்கும் ஆஸ் எ டைரக்டர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்.
இப்போ ஆயிரத்தில் ஒருன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து செல்வராகவன் வந்து எம்எல்ஏ அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு அவ்வளோ பெரிய பாத்திரம் கொடுக்குறாரு, அதை நான் கரெக்டாக பண்ணிடுறேன். இந்த கதை வந்து எனக்குள்ளேயே ஊறிட்டுருக்க கதை தான். இந்த மாசிலாமணியும் நானும் வேறு வேறு இல்லைன்னு மெதுவாக எங்கேயாவது ஒன்று இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தூங்குறதெல்லாம் உண்டு. ஸோ அப்போது நான் இதை சொல்லி காட்டும் போதே நான் இப்படி தான் சொல்லி காட்டுறேன். இப்போ என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், அதை கன்வின்ஸ் பண்ணுறேன்னா இதை நான் கதையாகவே இந்த ஃபார்மேட்டில் தான் சொன்னேன். அதை நான் எத்தனை தடவை புலம்பினேன் எனக்குள்ளேன்னு எனக்கு தெரியல. நான் கேமராமேன்ட்ட சொல்லும்போதோ கீர்த்தனாகிட்ட சொல்லும்போதோ நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். புதிய பாதை வந்து நம்ம சுந்தரம் சார்கிட்ட போய் நான் கதை சொல்லும்போது நான் கதை சொன்ன விதத்தை வச்சுட்டு நீங்கள் தான் நடிக்கணும்னு சொன்னார். இப்போ பரவாயில்ல, இப்போ பார்த்திபன்னா 10 பேருக்கு தெரியும், அப்போ யாருக்குமே தெரியாது. சுந்தரம் சார் வந்து நான் கதை சொல்கிற விதம், அந்த கண்ணில் தெரிகிற விஷயம், அது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் நடித்தா அந்த படத்தை எடுப்பேன்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை சுந்தரம் சாருக்கு அப்போ இருந்த மாதிரி இப்போது இந்த ப்ரொடியூசர்னு ஒருத்தர் பார்த்திபன் உள்ளே வந்தது காரணமே இந்த ஆக்டர் பார்த்திபன் தான் காரணம், டைரக்டர் கிடையாது. மேபி நான் நினைக்கிறது இந்த ஸ்கிரிப்டை கூட யாராவது எழுதிடலாம். இப்படி பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். அப்போ இதுக்கு சூட்டபிளான ஒரு ஆள் நானா, நான் எவ்வளோ மார்க்கெட்டபிளான ஆர்டிஸ்ட்டுங்கிறது அப்புறமேல விஷயம். அப்புறம் ஈஸிலி அவைலபிள், அட்வான்ஸ் கேட்க மாட்டான், கூப்பிட்ட நேரத்துக்கு வருவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது இல்லை. இப்போ பாலகிருஷ்ணன் சார் வந்து ரஜினி சாரை கூப்பிட்டா வந்துடுவாருங்கிற மாதிரி நம்ம தானே அவனை க்ரியேட் பண்ணி வச்சோம். இந்த படம் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஆக்டர் தான் இல்லை, ஒரே ஒரு இடம் தான் அப்படின்ற இது எதுவுமே தோணலை. படம் வந்து முழுக்க என்னுடைய ஃபீலிங் என்ன, ஒரு படம் பார்க்கும்போது விறுவிறுப்பாக இருக்கணும், இல்லை போர் அடிக்கணும் இல்லையா. இந்த படம் அந்த விறுவிறுப்பு நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க த்ரூ யுவர் ஸ்ட்ராங் டயலாக்ஸ் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன் ஆஃப்டர் அனதர். அவன் ஸ்லோவாக என்ன கேரக்டராக அவன் எவால்வ் ஆகிறான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருந்தது. ஸோ இதுக்கு மேலே என்ன ஒன்று எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களையே வந்து சார் நான் நினைக்கிறேன், உங்களை ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மோகன்லால் விஜய் அவங்களெல்லாம் போட்டுன்ற மாதிரி, அது மாதிரி ஒரு மாஸ் மசாலா படம் டைரக்ட் பண்ண சொன்னால் நீங்கள் பிரமாதமாக டைரக்ட் பண்ணிட்டு போவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்கள் ஒருத்தராக இருப்பீங்கல்ல. நிச்சயமாக இது எஸ்ஏ சந்திர சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், விஜயும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு இப்போ பிரபுதேவாவும் விஜய் சேர்ந்தால் என்ன மாதிரியான ஒரு மேஜிக் ஏற்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. இது ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கோம், பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அது ஏதோ நேரத்தில் நடக்கும். நிறைய பேர் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுவாங்க என்னென்னா உங்களுடைய இந்த கலாட்டா இதில் வந்து இதுக்குள்ளே விஜய் இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிலாம். ஸோ அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அது நிச்சயமாக நான் காம்ப்ரமைஸ் எடுக்க முடியுமா. இப்போ பேட்டைன்னு ஒரு படம் பெரிய சேலஞ்ச் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு. அதுக்கு முன்னாடி ரஜினி சார் படத்தை விட ரஜினி சாரை எப்படிலாம் நம்ம ரசிக்கிறோமோ அது எல்லாத்தையும் வச்சு பண்ணுறதே ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய திறமை தான். அவர் வந்து அவருடைய படம் பார்த்திங்கன்னா பீஸா தான் பெட்டரு பேட்டையை விட. ஆனால் பெரிய சேலஞ்ச் இவ்வளோ பெரிய ஒரு கோடி கொடுத்து ஒரு படம் எடுக்கும் அதையும் ஜெயிக்க வைக்கிறதும் ஒரு விதமான ஒரு டைரக்டரோட திறமை தானே. ஸோ அதனால் இது எந்த வகையிலும் அது குறைச்சலான திறமை இல்லை. சினிமாவில் இருக்கிற புத்திசாலியான இயக்குநர்களில் நீங்கள் ஒருத்தர். அந்த புத்திசாலித்தனம் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக வரும்பொழுது ஃப்ராங்க்லி கவலையாக இருக்குது எனக்கு. ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் யூ சி இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும், இது ஒரு புது அனுபவம். நம்மளுடைய தமிழ் படம் அது, நம்ம தமிழ் படத்தில் இது மாதிரி ஒரு புரட்சிகரமான புரட்சினா சாதாரண புரட்சி இல்லை, அது ஒரே ஒருவர் தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னும் பொழுது டு ஹோல்ட் த ஆடியன்ஸ் ஃபார் 90 மினிட்ஸாக என்ன அது காத்தி வைக்கிறதுன்றது வந்து அசாத்தியமான துணிச்சல் வேணும், ப்ளஸ் நம்பிக்கை வேணும். உங்களுக்கு இன்னும் இந்த நம்பிக்கை இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஜனங்கள் வந்து இதில் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம ஐயோ போய் மாட்டிக்காத அப்படின்ற லெவலில் இந்த அனுபவத்தை கோட்டை விட்டு இக்னோர் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற கவலை எனக்கும் ஏற்படுறது ஆஸ் அன் ஆடியன்ஸ். ஏன்னா நான் பார்த்த ஒரு நல்ல வித்தியாசமான படத்தை அதை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட ஒரு இது எனக்கு ஒரு பெருமை. தமிழ் படங்களில் வந்து இது மாதிரி புரட்சிகரமாக நம்மளாலே எடுக்க முடியும், அது போர் அடிக்காமல் எடுக்க முடியும், விறுவிறுப்பாக எடுக்க முடியும் அப்படின்றது தோன்றுறது. இதை ஜனங்கள் முற்கூட்டியே புரிஞ்சுட்டு வரணுமே இந்த கவலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சரி நான் பாருங்கள் ஒரு புலம்பல் லெவலில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதை நான் வந்து மெதுவாக டியூன் பண்ணுறேன், நானே டியூன் பண்ணுறேன் ஜனங்களை. என்னென்னா இது வந்து ஒரே ஒரு ஆள் தான். இப்போ நிறைய தடவை நாங்கள் எங்கள் டிஸ்கஷனில் இதை சொல்லாமல் வேண்டாமா, எதுக்கு ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுப்போம், இதில் ஒரே ஒரு ஆள் தான் நடிக்கிறானே சொல்லணும்,
இது ஒரே ஒரு ஹாலுக்குள்ளே தான் நடக்குது, நான் எல்லாத்தையும் உடைச்சிட்றேன். எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் அவங்கள வர சொல்லி அங்கே பார்த்துக்கிட்டு அவங்க புலம்பட்டோன்னு இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த படத்தை பார்க்க முடியுதா? அது நான் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறேன். இப்போ கதை திரைக்கிற வசனத்தில் என் ஃபிலிம் வித்தோட்டி ஸ்டோரி தைரியமாக சொன்னேன். இந்த படத்தில் ஒன்று நீங்கள் நினைக்கிற கதை இருக்குது, ஆனால் நீங்கள் நினைக்கிற கதை இல்லை அதில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தயார்படுத்துகிறேன் நான் ஆடியன்ஸை. அதில் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா கதை இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? எதையோ ஒன்று வச்சு தானே அவன் சொல்கிறான், பார்க்கலான்னு பார்த்தாங்க, அப்படி தான் அந்த படமும். ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படம் ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த எதிர்பார்ப்பு இதில் இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஆன்லைன்லேயும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பு, அவங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் படம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அந்த நிறைவு இருக்கு இல்லையா? ஒரு முழு படம் பார்த்த ஒரு நிறைவு இருக்கு இல்லையா? இதை நான் வந்து பண்ண முடியுங்கிறது எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. என் மேலே நான் நிறைய நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணமே மற்றவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாததான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டப்புன்னு எடுத்தோடனே புதிய பாதை பண்ணதுக்கப்புறமே நாலு பெரிய ஆர்டிஸ்ட்டோட நான் நாலு படம் பண்ணி நாலு பங்களா வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை என்னுடைய அந்த வேகம் வெறியெல்லாம் கூட குறைஞ்சி போயிருக்கலாம். அது நம்ம கொஞ்சம் இதுவாகிடும், செட்டில் ஆகிடும். நல்ல சோஃபா எல்லாம் கிடச்சின்னு வச்சுக்கலாம், சாஞ்சி உட்காந்துடலாமேன்னு தோணும் நமக்கு. அப்படி இல்லாதனாலேயே நம்ம தெரியல என்னுடைய தைரியம் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நான் சொன்னாலும் இல்லை நீங்கள் சொன்னாலும் ஒரு அசாத்திய தைரியம் தான். செஞ்சுட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஒன்றும் தப்பு செய்யலை. நான் ரொம்ப சின்சியரான ஒரு அட்டன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதானே. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தன்னடக்கமாக அவையடக்கமாக சொன்னால் கூட ஒரு முழு சினிமாவில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் ஹியூமர் இருக்குது, கொஞ்சம் லேடி சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு குழந்தை சென்டிமெண்ட் இருக்குது, ரொமான்ஸ் ரொமான்ஸ் இருக்குது, ஆள் இல்லாமல் ஹீரோயின் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் இருக்குது. கவுண்டர் பாயிண்ட்டில் கவுண்டராக ஒரு பதில் சொல்லாமல் ஒரு இடத்துல நான் ஜோக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு இன்றைக்கி கூட பார்த்தோம்னா சில இடத்துல அவங்க கைத்தட்டினாங்க. இந்த ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான க்ரௌடுக்கு நடுவுலேயே கூட அவங்கள அறியாமல் கைத்தட்டுற விஷயம் இருந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்க்ரீனில் பெட்டராக இருக்குங்கிறது நம்பிக்கை. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ. தேங்க் யூ. அட்டெம்ப்ட்ஸ். தேங்க் யூ. இந்த படத்தில் ஒரே ஒரு நடிகர் தான், பார்த்திபன். வேறு எதுவுமே கிடையாது. 105 minutes படம், ஒரு இங்கிலீஷ் படங்கள் மாதிரியான ஒரு டைமிங் தான். இந்த படத்தில் வந்து வேறு யாருமே கிடையாது அப்படின்னீங்கன்னாக்க, இவன் ஹீரோ தவிர ஒரு ஹீரோயின் வில்லன் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னீங்கன்னா அது மானோ ஆக்டிங் மாதிரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சாலிலாக்வி அப்படின்றாங்க இங்கிலீஷில், அதை ஒத்தர் மட்டும் மேடையில் ஏறி டயலாக் பேசுறது. இது வந்து ஷேக்ஸ்பியர்னுடைய டயலாகெல்லாம் பேசுகிறதெல்லாம் அதுவே அரிதாக நடக்கிற ஒரு ஆச்சரியங்கள் தான் எல்லாம். பட் ஒரு தமிழ் சினிமாவில் அதை பண்ணுறதுன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அதைத்தான் பார்த்திபன் இந்த படத்தில் ஒத்த செருப்பில் பண்ணியிருக்கார். ஒத்த செருப்பில் ரைட் த்ரூ பார்த்திபன் தான் வராரு. இன்ஃபேக்ட் பார்த்திபன் தான் வராரு அப்படின்னாக்க இது ஒரு அப்சஷன் மாதிரி இல்லை. தன்னையே காட்டணும்னு எல்லாரும் வர படங்களில் தன்னையே காட்டணும் கேமரா அப்படின்னு நினைக்கிறது அது வேற. அது மாதிரி ஹீரோக்கள்லாம் உண்டு. பட் இந்த படத்தில் இது ஹோல் படத்தை தூக்கிட்டு போகிறவர். இந்த படத்தினுடைய கதாநாயகன், இந்த கதையை சொல்கிறவரே அவர் தான். இந்த ஹோல் ஐடியாவும் நேரேஷனும் என்ன நிகழ்கிறது என்ன நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவர் தான். அது போர் அடிக்காதோ? எப்படி சார் ஒரே ஆள், எப்பேற்பட்ட ஹீரோ! இவன் நடிகர் திலகம்லாம் கூட அட்டம் பண்ணாத ஒரு விஷயம், அமிதாப் பச்சன்லாம் கூட பண்ணாத ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பண்ண முடியுமா, ஜனங்க எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுகிறது. அதுக்கு நீங்கள் பின்னணியில் போனீங்கன்னாக்க பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும். இட் இஸ் நாட் சீயிங் ஒன்லி பார்த்திபன். பார்த்திபன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்றதும் அவர் சொல்கிற கதை என்ன அதில் வந்து உங்களை எந்த அளவுக்கு உங்களுடைய இமேஜினேஷனை தூண்டி விடுறாரு. நீங்கள் மீதியை கற்பனை பண்ணிக்கிறீங்க, கோடிட்ட இடங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அவர் தான் சொல்கிறார். இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஆஸ் எ டைரக்டர் அதெல்லாம் காட்டணுன்ற துடிப்பு நியாயமாக இழக்கூடும். பட் அந்த துடிப்பே இல்லை அவருக்கு. வாட் எவர் த மேட்டர், என்ன ஒன்றாலும் நடந்திருந்தாலும் அதை ஹீரோ ஒரு நேரேஷனாக
ஒரு கதையாக தான் சொல்கிறாரு அப்படின்றது எப்பேற்பட்ட புரட்சி அப்படின்றத நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஸோ இந்த படத்தை பற்றி நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு தவிர, இதனுடைய கதை என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஒரு குற்றவாளியை பற்றிய ஒரு கதை இது, அவருடைய கடந்த கால ஒரு விஷயம், அவர் ஏன் இப்படி ஆனார் அப்படின்றது விஷயம்தான். இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதை பற்றி. மற்றபடி ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எ ஸ்டோரி ஹியர், பிகாஸ் இந்த ஸ்டோரி கேட்க போகிறதே பார்த்திபன் சொல்ல போகிறார். அதை முதல்ல உங்களுக்கு சொல்கிற ஒரு பார்த்திபனாகவே இருக்கட்டும். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். அட் தி சேம் டைம் இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தால் என்னங்க இது மாதிரி ஒரே ஒரு இதை பண்ணு ஆக்டரை போட்டு நீங்கள் ஒரே ஒரு ரூம்குள்ளே எடுக்கிற புரட்சிகள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. பட் எனக்கு போர் அடித்தா நான் எழுந்து போயிடுவேன். நான் எதுக்கு அது எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சு கொண்டாடணும்? அன்லெஸ் இட் இஸ் நிஜமாகவே என்னை உட்காத்தி வச்சா தான் நான் அதை நம்புவேன். இந்த படம் அதை பண்ணுறது. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் விறுவிறுப்பான ஒரு நேரேஷன் ஒன்று இந்த கதையில் இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் சொல்கிற கதையிலையும் ஒரு சினிமாவில் படிப்படியாக டெவலப் ஆகும் இல்லைங்களா, ஸ்க்ரீன் பிளே, அந்த படிப்படியாக டெவலப் ஆகிறது அந்த கதையிலையும் இருக்குது. அவர் சொல்கிற கதையிலையும் இருக்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்குது. ப்ளஸ் இல்லை ஒன்றே ஒன்று ஒரு இன்டெலிஜெண்ட்டாக பண்ணது என்னென்னா, இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கை கொடுக்கறது கிரைம். கிரைம் ஒன்று தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. இதுவே அவர் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டையோ இல்லை ஒரு காமெடியையோ, காமெடியில் மேடைகளில் ஏறி ஒன் ஆக்ட் ஷோலாம் நடக்கிறது எல்லாம், இன்ஃபேக்ட் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இன்னும் ஷார்ட்டர் டைம் அண்டு நாடக இதில் தான், ரீதியில் தான் பண்ண முடியும் அது எல்லாத்தையும். அது பல பல நாடுகளில் அது பிரபலமாக இருக்குது. பட் ஸ்டோரி அதில் வந்து பின்னால் வந்து க்ரைம் இருக்குது, சோகம் இருக்குது, காமெடி இருக்குது, கொஞ்சோண்டு ரொமான்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை போலவே இப்போது தமிழ் சினிமாவில் இப்போ நிகழ்ந்த இந்த ஒத்த சிறப்புன்ற புரட்சியை பார்த்திபன் தான் பண்ணிருக்காரு. ஸோ அந்த படத்தை அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும் பை கோயிங் டு தட் மூவி. இது வந்து அவருக்கு நம்ம ஏதோ செய்கிற உதவி கிடையாது, இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் ஜஸ்ட் இமேஜின், ஒரே ஒருத்தரை வச்சு ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படின்றத வந்து தமிழ்லையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஐ வில் சே, யூ டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. You can go and definitely enjoy this movie. Title sponsor Green Tents Unisex Hair and Style Salon, powered by Meet and Eat Family Restaurant.